கோஸ் வெல்கம் டு மீனு ஸ்பாட். நான் உங்கள் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பல நாள வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணவே முடியல. சம் ரீசன்ஸ்னால அது கொஞ்சம் டைம் கிடைக்கல. இதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும். நான் உங்களை பார்க்க ரெகுலராக வந்துடுவேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு தான், வாங்க பார்த்துடலாம். இட்ஸ் சண்டே மார்னிங், 8:30 ஆகுது. கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கோல்டு பிடிச்சி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால நல்ல சுட சுட ஃபிஷ்ஷும் நண்டும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் நண்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் பேனில் ஆயில் விட்டு டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே தேங்காய்ச்சல், சீரகம், மிளகு, கசகசா, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வதக்கின தக்காளியில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். அது கூடவே உப்பு போட்டு நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கே தெரியுதா? இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருங்க நண்டை. மலைச்சாரல் மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீசஸை போடணும். போட்டுட்டு அது கூடவே நம்ம அரைச்ச தண்ணி இருக்கும்ல, க்ளீன் அதையும் ஊற்றி நல்ல நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான நண்டு கிரேவி ரெடி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான், ஏன்னா எங்கள் மம்மி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்காக இன்னைக்கு நண்டு செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்சதை தான் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நண்டு சாப்பிட்றேன். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கே சளி கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக இருக்கேன். எங்கள் அம்மா வச்ச நண்டு கிரேவி இப்போது சூப்பராக ரெடி ஆக போகுது. ரெடி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வந்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், நல்ல கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது கூடவே மீன் குழம்பு, அதுவும் நல்ல காரசாரமாக நல்ல புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நண்டு கிரேவி, அதுவும் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் சுட சுட ரசம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என்ன ஸ்பெஷல் மெனுன்னு பார்த்தாச்சு, நாளைக்கு என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். பாய்.